இன்றைக்கி ஒரு பிளாக் டேன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, நம்ம ஊரில் வந்துட்டு ரேப் வந்துட்டு சர்வசாதாரணமாக நடந்துட்டுருக்கு. அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லை. என்ன கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து ரேப் பண்ணிட்டா என்ன, அவங்க ஒரு 10 வருஷம் ஜெயிலில் இருப்பாங்களா, அதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் ஆகி வெளியே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டமில் நம்ம இப்போ இருந்துட்டுருக்கோம். என்னடா இவ்வளோ நான் கோமா பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் கிடையாதுங்க. கொல்கட்டாவில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு ஃபேமஸான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரை ரேப் பண்ணியிருக்காங்க. அதாவது நைட் அவங்க டியூட்டி முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிற டைமில் அவங்கள ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட், அதாவது வந்துட்டு ப்ரைமரியாக ஒரு அட்டாக்சி பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் அவங்க மர்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு. அந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சீரியஸ்லி, ஏண்டா பொம்பளைங்களாம் பிறந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு செனாரியோ கொண்டு வராங்க. இதனால தான் எல்லோரும் பயப்படுறாங்க போல இருக்குது. ஐயோ, பெண் குழந்தைங்களா, அவங்கள பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்கு நான் சொல்கிறேன், பெண் பிள்ளைங்களை வந்துட்டு பராமரிக்கிறதை விட உங்களோட ஆண் பிள்ளைங்களுக்கு ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. எப்படி வந்துட்டு ஒரு பொண்ணை பார்க்கணும் அப்படின்றத முதல்ல சொல்லிக் கொடுங்க. எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இஸ் ரியலி மஸ்ட். நீங்கள் வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் கரெக்டாக இருன்னு சொல்கிறது வந்துட்டு ஓகே, பட் ஆனால் அட் த சேம் டைம் ஆண் பிள்ளைங்களுக்கும் ஒரு பொண்ணை இப்படி தான் பார்க்கணும், ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ தான் லிமிட்ஸ் வச்சுக்கணும். நோபடி ஷுட் டேக் அட்வான்டேஜ் ஆன் எனிபடி. ஸோ தெரில வேர் வி ஆர் ஹெட்டிங் டு அப்படின்றது எனக்கு உண்மையாகவே தெரியல. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்டீரியராக இருக்கிறதோ இல்லை வந்துட்டு ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி கிடையாது. அது எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம், இப்போ நம்ம ஊரில் ஸ்டான்லி, அதே மாதிரி ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல், அது மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமஸான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலாக நடந்திருக்கு. ஸோ இப்போ புரிஞ்சுக்கோங்க, எங்கே எந்த இடத்துலையுமே கேர்ள்ஸ்க்கு சேஃப் கிடையாது. லிட்ரலி வந்துட்டு ஃபஸ்ட்டு திங், டாக்டர்ஸ்க்கு சேஃப் கிடையாது. எப்போ வந்து பேஷண்ட்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா எங்கே வந்து பேஷண்ட்ஸ் நம்மளை அடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலே டாக்டர்ஸ் இருக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி ஃபீமேல் டாக்டர்ஸ் எத்தனை ஹராஸ்மெண்ட்டை தாண்டி வெளியே வந்திருக்காங்க, எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி அவங்க வெளியே இன்னும் எவ்வளோ தான் வரணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இது ஒரு சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் நம்ம ஊர் திருந்தவே திருந்தாது. லெட்ஸ் சி மம்தா பானர்ஜி, அதாவது வந்துட்டு அவங்களும் ஒரு ஃபீமேல் தான், அவங்க தான் வந்துட்டு கொல்கட்டாவோட சீஃப் மினிஸ்டர். ஸோ அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் அன்லெஸ் அண்ட் அன்டில் வி கிவ் த டேர்ம் டெத் பெனால்ட்டி, இந்த ஒரு க்ரைம் நடந்துகிட்டே தாங்க இருக்கும். சீரியஸ்லி இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இவ்வளோ இது எப்போ நடந்ததுக்கப்புறம், அவ்வளோ ப்ரொட்டஸ்ட்க்கு அப்புறம் தான் இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் வந்துட்டு ஏதோ ப்ளூடூத் வந்துட்டு அந்த க்ரைம் சீனில் வந்து விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ அதை வச்சு ஒருத்தரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த க்ரைமில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக வந்து பார்த்து அவங்க எல்லாருக்குமே டெத் பெனால்ட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இது நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது, எப்போ யார் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ இன்னும் எவ்வளோ நாள் தான் நம்ம பயத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறது.